ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸஸ் 11.2. அதில் எயிட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 4, 6, 7 இந்த மூணு ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கேன். இந்த ஆர்டரில் பாருங்கள். ஓகே, எக்ஸஸில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா. பட் ஆனால் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 4, 6, 7 எயிட் இந்த ஆர்டரில் பாருங்க. எல்லா வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸ் பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஓகேவா? ஓ, இவ்வளோதானா இவ்வளோதானான்னு தோணிடும். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அப்படின்னா வித் இன்டர்செப்ட். இன்டர்செப்ட்னால நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் தெரியும். என்ன ஃபார்ம்? x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c = 1. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். கரெக்டா? இது நமக்கு தெரியும். இப்போது ஒரு பிளேன் வந்து இருக்குது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வித் இன்டர்செப்ட் அட் 3 இன்டர்செப்ட் 3 வந்து வெட்டுது. ஓகே, கட் ஆகுது ஆன் ஒய் ஆக்சஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆரிஜின். இது வந்து ஜெட் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். இப்போ இங்கே வந்து ஒய் ஆக்சஸில் வந்து 3 பாயிண்ட் தான், 3 வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி கரெக்டாக வரைகிறது, இப்படி போடுவோமா? எஸ். ஓகே, ஸோ 3 இது அப்படியே தட்டு மாரி மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கு, இது 3 இருக்குது. ஸோ இது வந்து 3 வந்து கரெக்டாக கட் ஆகுது. ஸோ 3 வந்து கட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சஸில் இதுதான் ஒய் ஆக்சஸ் அண்ட் பேரல டு ZOX. ஸோ இதுக்கு பேரலாக, ஸோ இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து கீழே இருக்குது, இது வந்து மேலே. இமேஜின் பண்ண முடியுது உங்களுக்கு 3 நிற்கிற மாதிரி பொசிஷன் இருக்குது. மேலே ஒரு தட்டு இருக்குது, கீழே இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், இப்படி வச்சுக்கிட்டு இதான் இந்த ஒய் ஆக்சஸ்ஸு. இங்கே இந்த பிளேன் இருக்குது. ஓகே, இங்கே இந்த பிளேன் இருக்குது. அடியில் தான் இந்த ZOX பிளேன். ஓகே, கீழே இருக்குது அடியில். நான் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் வச்சு கொடுக்கலாம். இதுதான் ZOX பிளேன், இங்கே பிளேன். ஸோ இங்கே இது இப்படி இருக்குது. ஓகே, கரெக்டாக இதுக்கு பேரலெல்லாம் மேலே இருக்குது. புரியுதுங்களா? இமேஜின் பண்ண முடியுதா? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஸோ இப்படி இருக்குது. ஸோ அப்போது இன்டர்செப்ட் வந்து இதுக்கு பேரலாக இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸை டச்சே பண்ணல, ஜெட் ஆக்சிஸும் டச் பண்ணல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செப்ட் வந்து ஏ, அதாவது ஏ வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஏவோட வேல்யூ 0, டச்சே பண்ணல. ஒய் ஆக்சிஸையும் டச்சே பண்ணல. ஸோ ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணுது, அதான் என்னது? பி, அது வந்து 3. ஜெட் ஆக்சிஸை டச்சே பண்ணல. ஸோ சி வேல்யூ வந்து 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வந்து எப்படி வரும்னா x/a, ஏல வந்து 0, y/b வந்து 3, z/c வந்து 0 = 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இது இன்னும் சிம்பிளாக எழுதணும்னா நல்லா பாருங்கள் சார், anything by 0 இன்ஃபினிட் இருந்தாலும் அந்த ஐடியா கிடையாது. இப்போ இங்கே anything by 0 இன்ஃபினிட் கிடையாது. இங்கே இந்த பைங்கிறது எக்ஸில் 0 பாயிண்டில் டச் பண்ணுது, அதாவது எக்ஸை வந்து டச்சே பண்ணலை. ஒய்ங்கில் 3 பாயிண்டை டச் பண்ணுது, ஜெட்டில் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ இது 0 மாதிரி தான், எக்ஸை டச்சே பண்ணல 0, ஒய்யும் டச்சே பண்ணல இந்த பிளேன் 0. ஸோ இது 0 ப்ளஸ் y/3 0 = 1. ஸோ இது வந்து y/3 = 1. ஸோ y = 3. இதுதான் என்னோடய ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கான்செப்டோட இந்த இன்டர்செப்ட் கான்செப்டையும் இந்த எக்ஸிஸில் ஓவர். ஓகேவா? ஸோ 4, 6, 7, 8 சம்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சம் சொல்கிறோன்னா அதை பாருங்கள். ஓகே.